உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கணிதம் இல்ல மேக்ஸ் இஸ் நாட் இன் தி எக்சர்சைஸ் 11.2 ல தேர்ட் சம் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் கூட. என்ன கொடுத்திருக்காங்கன்னா find the probability mass function and cumulative distribution function number of girls in என்ன கொடுத்திருக்காங்கன்னா families அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க எதை பத்தி பேசுறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, எக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா கேர்ள் சைல்ட பத்தி என்ன பண்ணுது பேசுறோம், சரியா? கேர்ள் சைல்ட டினோட் பண்ணுது வித் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 சில்ட்ரன். ஒரு ஃபேமிலியில எத்தனை சில்ட்ரன் இருக்காங்கன்னா 4 சில்ட்ரன் இருக்காங்க, சரியா? 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அசீம் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்ப என்ன அர்த்தம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான், ஒண்ணு அது பாயா இருக்கணும் இல்லாட்டி கேர்ளா இருக்கணும், சரியா? அப்ப என்ன ஃபேஸ் நம்ம என்ன பண்ண போறோம், கவுண்ட் பண்ண போறோம். அப்ப என்ன ஃபேஸ் கவுண்ட் பண்ணும் போது எனக்கு வந்து இங்க இது வந்து நீங்க எதை நீங்க திங்க் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு காயினை டாஸ் பண்ற பாருங்க, அதே மாதிரிதான் ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது எத்தனை பாசிபிள் இருக்கு, ஒன்னு பாயா பிறக்கலாம், சாரி ஒன்னு ஹெட்டா இருக்கும் இல்லாட்டி டெய்லா இருக்கும், அதே மாதிரிதான் பிறக்கிற குழந்தை ஒண்ணு ஒன்னு பாயா இருக்கலாம் இல்லாட்டி கேலா இருக்கலாம். அப்போ நமக்கு ரெண்டே ரெண்டு பாசிபிள் இருக்கு, சரியா? 2n சொல்லுவோம், சரியா? இங்க எத்தனை சில்ட்ரன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 4 சில்ட்ரன். அப்போ 4 டைம் டாஸ் பண்றோம் இல்ல 3 டைம் டாஸ் பண்றோம், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், காயின் சமுக்கு பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 சில்ட்ரன் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 power 4 நமக்கு என்ன வரும், 16, சரியா? அப்போ இதுக்கு என்ன ஃபெஸ்டோட வேலை என்ன வந்திருக்கு, 16 வந்திருக்கு. எப்படி கண்டுபிடிச்சு புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு தடவை என்ன பண்ணுங்க, திரும்ப வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப என்ன ஃபெஸ்டோட வேலை கண்டுபிடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணும்னா, இப்ப வந்து நமக்கு எத்தனை பாசிபிள் வரணும், அதாவது இப்ப பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே எழுதுவோம், இப்ப வந்து 4 காயின் இருக்கா, இப்ப 2 ஹெட் டெய்ல், அதுக்கப்புறம் 2nd காயினுக்கு ஹெட் டெய்ல், இப்படி எழுதுவோம், சரியா? இப்படியே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் எழுதலாம், சரியா? பாய் கேர்ள் பாய் கேர்ள் என்ன பண்ணலாம் எழுதலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப டைரக்டா நான் என்ன பண்றேன், டேபிள் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார்ம் பண்ண போறோம். எப்படி சார் டைரக்டா டேபிள் ஃபார்ம் பண்ண போறீங்க? இப்ப நமக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ், அடுத்து எக்ஸ் இன்வர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எழுதிக்குவோம், சரியா? சரி, இப்ப எக்ஸோட வேல்யூ என்னென்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம். இப்ப 4 குழந்தைங்க நமக்கு வந்து இருக்காங்க, சரியா? அதுல வந்து 4 நமக்கு என்ன இருக்கலாம், பாயா இருக்கலாம். அப்ப கேலே இல்லாம இருக்கிறதுக்கும் நமக்கு என்ன இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்ப 0 வரும், சரியா? கேல் பேபியே இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு கேல் பேபி இருக்கலாமா, இருக்கலாம். அடுத்து 2 கேல் பேபி இருக்கலாமா, இருக்கலாம். அடுத்து 3 கேல் பேபி இருக்கலாமா, இருக்கலாம். 4 கேலா இருக்கலாமா, இருக்கலாம். இதோட டோட்டல் நமக்கு என்ன வரணும், 16 வரணும், சரியா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க வந்து என்னன்னா, அதாவது 0 அப்படின்னு என்ன அர்த்தம், கேர்ள் பேபியே இல்லவே இல்லை, சரியா? 4 நமக்கு என்ன இருக்கு, பாயா தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணி பார்க்கணும். 4 நமக்கு என்ன இருக்கு, பாயா இருக்கு. அப்ப எத்தனை அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணும், திங்க் பண்ணி பார்க்கணும். அப்ப 4 பாயா இருக்கும் போது கேர்ள் பேபி அங்க என்ன இல்லை, எதுவுமே இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 4 நமக்கு என்ன இருக்கு, பாய், சரியா? அதாவது டோட்டல் டோட்டல் வந்து எத்தனை, 4, 4 பாயா இருக்கு, கேர்ள் வந்து எதுவுமே இல்லை. அப்ப இதோட வேல் என்னன்னு சொல்லி பாருங்க, 4C0 அர்த்தம் 1, அப்ப இங்க என்ன வரும், 1, சரியா? அடுத்து 4C2, 4 நமக்கு எத்தனை, சாரி 4C1, 4 நமக்கு எத்தனை கேர்ள் பேபி இருக்கு, ஒரே ஒரு கேர்ள் பேபி இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், 4C1 நமக்கு என்ன வரும், 4 தான் வரும். வேணா நீங்க என்ன பண்ணுங்க, இதை எழுதி பார்த்தா 4/1 வரும். அப்ப இங்க வந்து 4. அடுத்து 4C2 என்ன பண்றோம், டிவைட்ல 1 × 2 மேல 4 × 3, சரியா? அப்போ நமக்கு என்ன வரும், 2, 3, 6, சரியா? அடுத்து 3 கேர்ள் பேபி இருக்கு, சரியா? 3 கேர்ள் பேபினா நமக்கு என்ன வரும் பாருங்க, 4C3, சரியா? அப்ப நமக்கு இதோட வேல்யூ என்ன வருது பாருங்க, 1 × 2 × 3, இங்க 4 × 3 × 2 × 1, சாரி 3 டைம் தான் என்ன பண்றோம், ரிடியூஸ் பண்ணோம். அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்ப 4C3 நமக்கு என்ன வருது, 4 வருது, சரியா? அடுத்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா, 4 நமக்கு என்ன இருக்கு, 4 கேர்ள் பேபி. அப்ப என்ன வரும், 4C4. அப்ப இதோட வேல்யூ என்னது, 1. ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் 1, அதே மாதிரி 4C0 1 தான் வரும். 4C1 நமக்கு மேல இருக்க வேல்யூ வரும், சரியா? அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்க, நமக்கு 16 வருதான்னு பாக்கலாம்.
அதாவது 15 அப்புறம் இது ரெண்டே ஆட் பண்ணா 10 10 பிளஸ் 5 என்ன வந்துடும் 15 15 பிளஸ் 1 என்ன 16 அப்போ 16 நம்ம கண்டுபிடிச்சது ரைட்டு இல்ல சார் இது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது பாய் கேர்ள் சரியா திரும்ப என்ன பண்ணும் பாய் கேர்ள் அப்புறம் திரும்ப என்ன பண்ணும் பாய் கேர்ள் அப்புறம் திரும்ப என்ன பண்ணும் பாய் கேர்ள் அப்புறம் பாய் கேர்ள் அப்புறம் பாய் கேர்ள் அப்புறம் பாய் கேர்ள் சரியா அப்ப இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு இன்னொரு செட்டு எழுதணும் சரியா இந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணலாம் திரும்ப என்ன பண்றோம் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணும் சரியா சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுவீங்க நாலு குழந்தைங்க ஒரு ஃபேமிலியில அப்ப நாலுமே பாயா இருக்கு அடுத்து இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும் ஒன்னு ஒன்னா எழுதணும் இதுதான் நமக்கு என்ன ஆகும் ரொம்ப நேரம் ஆகும் சரியா இந்த மெத்தட் காம்ப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேல எக்ஸோட வேல்யூ எதை பத்தி பேசுறோம் பாய்ஸ் பாய் அதாவது கேலை பத்தி பேசுறோம் சரியா கேலை பத்தி பேசும்போது நமக்கு நான் ஒரு ஃபேமிலியில எத்தனை குழந்தை இருக்கு சொல்றேன் நாலு குழந்தை இருக்கு அப்ப நாலுமே பாயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப கேல் எதுவுமே இருக்காது அதனால ஜீரோ அந்த நாலுல ஒரு குழந்தை என்னவா இருக்கலாம் கேலா இருக்கலாம் அடுத்து ரெண்டு குழந்தை கேலா இருக்கலாம் அடுத்து மூணு குழந்தை கேலா இருக்கலாம் நாலுமே கேலா இருக்கலாம் சரியா அப்போ மேல இருக்கு எழுதியாச்சு கீழே இருக்கு ரொம்ப ஈஸி அதாவது 4C0னா 4C0 அப்படின்னா நாலு பேர்த்துல கேர்ள் பேபியே இல்ல அதனால ஜீரோ அடுத்து நாலு பேர்த்துல ஒன்னு மட்டும் என்னது கேர்ள் பேபி அடுத்து நாலு பேர்த்துல ரெண்டு பேர் கேர்ள் பேபி அடுத்து நாலு பேர்த்துல மூணு பேர் என்னது கேர்ள் பேபி அடுத்து நாலுமே என்னது கேர்ள் அப்ப இப்படி போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் இந்த டேபிள் வந்து ஈஸி ஆயிரும் இந்த ஒரு டேபிள் கண்டுபிடிச்சீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் பாஸ்ட் ஃபங்க்ஷன் கியூமுலேட்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியும் ஃபைண்ட் பண்ண முடியும் நம்ம ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத போறோம் சரியா ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம வந்து எழுத போறோம் அதுக்கு முன்னாடி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு பாக்கணும் அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன வரும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸோட வேல்யூ எல்லாமே ஜீரோட அதிகமா இருக்கான்னு பாக்கணும் எல்லாமே எனக்கு ஜீரோட அதிகமா இருக்கு அப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அடுத்து சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் வரணும் அதாவது இப்ப நம்ம எழுத போறோம் எழுத போற அந்த ப்ராபபிலிட்டி அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஒன்னு வரணும் ஒன்னு வந்துச்சுன்னா நமக்கு இது என்னது நமக்கு எழுதிருக்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லிடலாம் இப்ப ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸ் இன்வர்ஸ் ஓட வேல்யூ இருக்கும்போது ஒன்னு வந்து எத்தனை டோட்டல் வேல்யூல இருந்து அதாவது 16ல என்னது இந்த ஒன்னு அர்த்தம் சரியா இந்த ஒரு சான்ஸ் வந்து எதுல இருந்து வந்துச்சு இந்த 16ல இது ஒரு சான்ஸ் அப்ப என்ன வரும் 1/16 இங்க 4/16 இங்க 6/16 இங்கேயும் 4/16 இங்க 1/16 சரியா இதுதான் நமக்கு தேவையான ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சரியா இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஆட் பண்ணோம்னா அதாவது 1 + 4 = 5 5 + 6 என்ன வரும் 11 11 + 4 என்ன வரும் நமக்கு 15 15 + 1 16 அப்ப 16/16 என்ன வரும் ஒன் வந்துடும் அப்ப இந்த கண்டிஷன் ஆயிடுச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்ப நம்ம இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் என்ன ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு அடுத்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதாவது இதுதான் நமக்கு கிடைச்சிக்க ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுத போறோம் அப்ப எழுதும் போது என்ன பண்ணும்னா இந்த வேல்யூக்கு தான் நமக்கு எனக்கு என்ன வேணும் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும் அப்ப இந்த வேல்யூ பிளஸ் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு எதுவுமே இல்ல அப்ப இதோட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் ஜீரோட ஆட் பண்ண ஜீரோ ஆட் பண்ணா 1/16 அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு ஒன்னு 1 + 4 என்ன வரும் 5 அப்ப 5/16 அடுத்து இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கு பாருங்க 1 + 4 = 5 5 + 6 11 அப்ப 11/16 சரியா அடுத்து இதுக்கு முன்னாடி வேல்யூ என்னன்னா இருக்கு பாருங்க 10 11 11 + 4 என்ன வரும் 15/16 இங்க கண்டிப்பா கியூமுலேட்டிவ் டிஃபரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு கரெக்டா ஆன்சர் என்ன வரணும் ஒன் வரணும் ஒன் வந்தா நம்ம கண்டுபிடிச்சது ரைட் அப்ப இந்த வேல்யூ பிளஸ் இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க 1 + 4 = 5 5 + 6 என்ன 11 11 + 4 = 15 15 + 1 = 16 16/16 1 அப்ப என்ன ஆயிடுச்சு இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சாச்சு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட் தேங்க்யூ